Hi friends, welcome to Vidhaigal Study Center. In the class, we have group 2, group 4 and research assistant. In the exam, we have previous year questions. So, the first question we will talk. Who wrote novel about Devadasi? Devadasi patriya novel ezhundathu yaaru? Idukana answer yaar appadina Ramamrudam Ammayar. Moovalur Ramamrudam Ammayar endru potrapaduvar. Idu endha unit la irundhu vandirukna? Unit 8 la irundhu vandirukku. Adhula enna topic appdin solli pathinga Tamilnadil விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற டாபிக்ல இருந்து மூவலூர் ராமாமிர்தம் க்வெஸ்சன் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ மூவலூர் ராமாமிர்தம் பற்றி நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அவர்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா 1883 1962 வரையிலோ. ஸோ இவங்களை வச்ச ஒரு ஃபேமஸ் ஸ்கீம் இப்போ என்ன போயிட்டு இருக்கு, யூனிட் 9ல நம்ம படிப்போம், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நமக்கு அரசு பள்ளிகளில் படித்த மாணவியர்கள் இப்ப கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் அவங்களோட டைரக்ட் அக்கௌண்ட்கே கிரெடிட் பண்ற திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் இதுக்கு முன்பாடு என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டமாக இருந்தது. இது ஆக்சுவலா ஒரு திருமண நிதியுதவி திட்டம், அதுல இருந்துதான் பெயர் மாற்றம் பண்ணிட்டு மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டம்னு மாறுனுச்சு. அதைத்தான் நம்ம இப்போ புதுமை பெண் திட்டம்னு சொல்றோம். ஸோ மூவலூர் ராமாமிர்தம் திருமண நிதியுதவி திட்டத்தோட வருடம் 1989. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு க்வெஸ்சன் தான். ஓகே, ஸோ இவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருவாரூர் பாலூர் கிராமம். ஆனாலும் ஏன் மூவலூர் ராமாமிர்தம்னு சொல்றோம்னா மூவலூர் அப்படிங்கிற ஒரு கிராமம், மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய மூவலூர் அப்படிங்கிற கிராமத்துலதான் இவங்க வந்து வளர்ந்தாங்க. அதனால இவங்களை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு பல இடங்கள்ல நமக்கு புத்தகங்களை குறிப்பிட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ மூவலூருங்கிறது மயிலாடுதுறையில இருக்கிற ஒரு கிராமத்தோட பேர். இவங்க தேவதாசி ஒழிப்பு போராட்டத்துல ஈடுபட்டவங்க. இவங்களை சிறு வயதிலே தேவதாசியா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க விட்டுட்டாங்க. ஒரு 10 ரூபா காசுக்காகவும் புடவைக்காகவும் கொண்டு போய் கோயில்ல வந்து இவங்களை வந்து அர்ப்பணிச்சிட்டாங்க. அப்ப அங்க தேவதாசிகளோட இழிவு நிலைகளை எல்லாம் கண்டு இவங்க தேவதாசி ஒழிப்பு போராட்டத்துல மிகுந்த பங்கு கொண்டு ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படிங்கிற ஒரு நாவலை வந்து இவங்க எழுதியிருக்காங்க. என்ன வருடம்னா 1936 வந்து இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் க்வெஸ்சனா கேட்டிருக்காங்க. ஸோ தாசிகளின் மோசவலை இல்லை அப்படின்னா இன்னொரு பேர் வச்சும் கூட ஃபியூச்சர்ல கேட்கலாம். மதிப்பெற்ற மைனர் அப்படிங்கிற ஒரு நாவல், சில இடத்துல நூல் அப்படின்னு இருக்கு. வருடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1936. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1930 தேவதாசி ஒழிப்பு மசோதாவை கொண்டு வந்தாங்க. யாரு? நம்மளுடைய பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள். அதுக்காக துணை புரிந்தவர்கள் யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். எப்போ? 1930 காலகட்டத்தில். அடுத்தது நாகபாசத்தார் அப்படிங்கிற சங்கத்தை ஆரம்பிச்சாங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். பின்னாளில் இது வந்து இசைவேளாளர் அப்படிங்கிற சங்கமாக மாறியது. ஓகே, தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் பின்னாளில் என்ன பெயர்ல மாறுச்சு அப்படிங்கறது உங்களுக்கு க்வெஸ்சன், கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, 1925 இவங்க வந்து இசைவேளாளர் மாநாட்டை வந்து மயிலாடுதுறையில நடத்தினாங்க. இது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். ஸோ இசைவேளாளர் மாநாட்டை மூவலூர் ராமாமிர்தம் மயிலாடுதுறையில் நடத்திய ஆண்டு 1925 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாநாட்டில் தான் பெரியார், திருவிக்கா உள்ளிட்ட பல ஃபெமிலியர் பர்சனாலிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தது பெரியார் காங்கிரஸ்ல இருந்து 1925 விலகினார். நமக்கு எல்லாமே தெரியும், விலகி சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. இவர் விலகும் பொழுதே, காங்கிரஸ்ல இருந்து விலகும் பொழுதே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் விலகி வந்து பெரியாரோட சேர்ந்து பல்வேறு இயக்கத்துல வந்து பங்காற்றியிருக்காங்க. அதே மாதிரி சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு, புரட்சி, விடுதலை, இந்த மாதிரி பல்வேறு பத்திரிகை இருந்தாலும் இதுதான் வந்து அஃபீஷியலான பத்திரிகை. ஸோ இந்த பத்திரிகையில பல அனல் பறக்கக்கூடிய கட்டுரைகளை எழுதின வெளியிட்டவங்க தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள். இவங்க 1937 பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலையும் கலந்துருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என்று அழைக்கப்படுபவர் யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அவ்வாறாக அழைத்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய அறிஞர் அண்ணா அவர்கள் தான் அவ்வாறு அழைச்சிருக்கிறாங்க. அன்னிபெசன்ட் நமக்கு அயர்லாந்து பெண்மணி நமக்கு நல்லாவே தெரியும். தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவங்க, அந்த விஷயம்லாம் நம்ம படிச்சிருப்போம். தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கின வருடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது மொழி பேரணியில் பங்கேற்ற ஒரே பெண் யாருன்னா அது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான். திருச்சி உறையூர்ல இருந்து சென்னை வரையில அந்த மொழி பேரணி வந்து நடந்தது. தன்னோட வீட்டுக்கு முன்பாணி கதறி அணிந்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும் அப்படிங்கிற வாசகத்தை எழுதி வச்சிருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் க்வெஸ்சனோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.